ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பன்முக திறமைகளை கொண்டும் அதற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காதால் கிடைத்த வாய்ப்பை ஏற்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் பிரபலங்கள். அவ்வாறு காலகட்டத்துக்கு ஏற்ப மக்களுக்கு பிடித்தவாறு தங்களை மாற்றிக்கொள்கின்றனர். மேலும் தங்களை புதுப்பித்து கொள்ளவில்லை என்றால் குடும்ப கஷ்டத்துக்கு ஆளாகி விடுகிறார்கள். அவ்வாறு பிடித்த பயணத்தை மேற்கொள்ள முடியாமல் பல பிரபலங்கள் இருக்கும் நிலையில் சம்பந்தமே இல்லாமல் டிவி ஷோவில் ஜட்ஜாக மாறிய 5 பிரபலங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஈரோடு மகேஷ். இவர் ஒரு சிறந்த தொலைக்காட்சி தொகுப்பாளர், எழுத்தாளர் மற்றும் நகைச்சுவை நடிகர் ஆவார். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் ஜட்ஜாக பணிபுரிந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து 2012 வெள்ளித்திரை சட்டம் ஒரு இருட்டறை என்னும் படத்தில் துணை நடிகராக அறிமுகமாகி அதன்பின் சில படங்களில் நடித்திருக்கிறார். மேலும் அவற்றில் பெரிதாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்காததால் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தொகுப்பாளராகவே மாறி வருகிறார். தாடி பாலாஜி. ஒரு காலகட்டத்தில் சினிமாவில் பெரிய நகைச்சுவை ஜாம்பவன்களான கவுண்டமணி, செந்தில், வடிவேல், விவேக் ஆகியோருடன் இணைந்து நடிக்கும் பெருமையை பெற்றவர். இவரின் காமெடிக்கென்று ரசிகர் கூட்டம் உண்டு. அதன்பின் பட வாய்ப்பினை இழந்த இவர் தொலைக்காட்சியில் கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் ஜட்ஜாக களமிறங்கினார். மேற்கொண்டு ஜட்ஜுக்குரிய காமெடிகள் ஒர்க் அவுட் ஆகாதால் கெஸ்ட் ரோலில் தலை காட்டி வருகிறார். கிரேஸ். ஒரு காலகட்டத்தில் இவரின் பாடலால் சினிமாவில் பெரிதும் பேசப்பட்டவர். அதன்பின் சில துணை கதாபாத்திரங்களில் நடித்தார். மேலும் பாடலை கைவிட்ட இவர் தனக்கு சம்பந்தமே இல்லாத காமெடி ஷோவில் ஜட்ஜாக மாறிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அந்த நிகழ்ச்சியில் இவரை வைத்தே காமெடி செய்வது வழக்கமாக மாறிவிட்டது. மேற்கொண்டு தற்பொழுது அத்தகைய வாய்ப்பும் கிடைக்காமல் இருந்து வருகிறார். ஸ்ருதிகா. பிரபல நடிகரின் பேத்தியான இவர் சிவாரிசில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றார். 2002 ஸ்ரீ என்னும் படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக நடித்திருப்பார். அதன்பின் சில படங்களில் நடித்த இவர் பல வருடங்கள் கழித்து விஜய் டிவியில் குக் வித் கோமாளி என்னும் நிகழ்ச்சியில் பங்கேற்று வெற்றி பெற்றார். இவரின் ஒப்பில்லா காமெடிகள் எரிச்சலை ஏற்படுத்தினாலும் காரணமில்லாமல் இவரே சிரித்துக் கொள்வதை ஒரு வழக்கமாக வைத்திருந்தார். இவ்வாறு கிடைத்த வாய்ப்பை ஏற்று தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தலை காட்டி வருகிறார். ரம்யா பாண்டியன். இவர் 2015 ஜோக்கர், ஆண் தேவதை போன்ற சில படங்களில் நடித்திருக்கிறார். அதன்பின் விஜய் டிவியில் குக் வித் கோமாளியில் பங்கேற்று வெற்றி பெற்றார். இதைத் தொடர்ந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார். அதற்கு பின் பட வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்த்த நிலையில் போட்டோ ஷூட் எடுத்து வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து ஐட்டம் ரோல்களில் நடிக்க ஆரம்பித்தார். இவ்வாறு தனக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளும் இவர் கிடைத்த வாய்ப்பை கொண்டு வாழ்ந்து வருகிறார். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.